மார்க்கெழுதின சுவிசேஷம் 10:17 வாசிக்கிறேன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவற்றையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வீதியிலே போய்க் கொண்டிருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து நடந்து போய்க் கொண்டிருக்கையிலே ஒரு மனிதன் வேக வேகமாக ஓடி வருகிறான். இயேசுவிற்கு முன்பு முழங்கால் படியிடுகிறான். நல்ல போதகரே, என்னவென்றான், நல்ல போதகரே, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது, எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அதற்கு இயேசு சொன்னார், விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய்சாட்சி சொல்லாதே, வஞ்சனை செய்யாதே, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்கிற மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். உடனே அவன் சொல்கிறான், அல்ல போதகரே, இவைகள் எல்லாவற்றையும் நான் என் சிறுவயது முதல் கடைபிடித்து வருகிறேன், சிறுவயதிலிருந்து செய்து வருகிறேன். இதை பார்த்த இயேசு அவன் மீது அன்பு கூர்ந்து, உங்கள்கிட்ட ஒரே ஒரு குறைதான் இருக்கியா, உன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் வித்துரு, வித்து தரித்திரருக்கு கொடுத்துரு, பரலோகராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்றேன்ல, என்னை பின்பற்று, நான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன். இது வேதத்திலே நாம் இப்பொழுது பார்த்த சம்பவம். இந்த சம்பவத்திலிருந்து சில அற்புதமான ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, அவர் புறப்பட்டு வழியிலே போகும்போது ஒருவன் ஓடி வருகிறான், வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறான். கவனிங்க, அவன் யார்கிட்ட வந்தான், எதற்காக வந்தான், எப்படி வந்தான், என்ன கேட்டான், எந்த வயதில் வந்தான், இதைத்தான் நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். முதலாவது, யாரிடத்தில் வந்தான்? உலக இரட்சகரிடத்தில் வந்தான். அந்த உலக இரட்சகர் என்ன செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? இழந்து போனவர்களை தேடி இரட்சிப்பதற்காக உலகிற்கு வந்தார். நரகத்திற்கு போய்க் கொண்டிருக்கிற மக்களை பரலோகத்திற்கு அழைத்துப் போவதற்காக வந்தார். இப்போ அந்த மனிதனுக்கு என்ன வேண்டுமா? பரலோகத்திற்கு போக வேண்டும். இயேசு எதற்காக வந்தார்? பரலோகத்திற்கு அழைத்துப் போவதற்காக வந்தார். இப்பொழுது அந்த மனிதன் யாரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறான்? உண்மையான இரட்சகரிடத்திற்குத்தான் வந்திருக்கிறான். சோ, முதலாவது, சரியான நபரிடத்தில் தான் வந்து சேர்ந்திருக்கிறான். சரியான தேவனிடத்திற்குத்தான் வந்திருக்கிறான். இந்த உலகத்திலே அநேகம் பேர் தேவர்களாக, தேவதைகளாக வர்ணிக்கப்படுகிறார்கள். தேவர்களென்றும் தேவதைகளென்றும் அழைக்கப்படுகிறார்கள். மனிதர்களும் கூட தெய்வஸ்வரூபியாய், தெய்வங்களாக கூட அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மையான தேவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன? நீங்கள் லேண்ட்லைன் போனை பிடிச்சுக்கிட்டு செல்போன் சொல்லுவீங்களா? லேண்ட் போனை கையில் எடுத்து அது மொபைல் போன் சொல்லுவீங்களா? மாட்டீங்க. என்னென்றால், லேண்ட் போன் தான், மொபைல் போன் தான். ஒத்துக்கிறீங்களா? ரேடியோவை போய் நீங்க வாட்சுன்னு சொல்லுவீங்களா? வாட்ச் கையில் வச்சுக்கிட்டு கண்ணாடின்னு சொல்லுவீங்களா? கண் கண்ணாடியை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம்? ஷர்ட்டுமீங்களா? மாட்டீங்க. ஒரு பொருளை
பெயர் வைத்து அழைக்க வேண்டுமென்றால் அந்த பொருள் என்ன பெயரைக் கொண்டு அழைக்கப்படுகிறதோ அதற்கு தகுந்த லட்சணங்கள் அதிலே காணப்பட வேண்டும். சரிதானே? செல்போன் என்று அழைக்கப்படுகிறதே, அந்த செல்போனுக்குரிய குணங்கள் என்ன? அதில் போன் செய்ய முடிய வேண்டும். நீ பேசும்பொழுது மறுமுனையிலே இன்னொருவர் பேசுவதற்கான ஃபெசிலிட்டி இருக்க வேண்டும். மறுமுனையிலே யாராவது பேசினாங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற உனக்கு அது கேட்கணும். டயல் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அதோட கேட்கறதுக்கு உள்ளுக்குள்ள ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லை, சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும், அதில் பேட்டரி இருக்கணும், ஸ்க்ரீன் இருக்கணும். இதெல்லாத்தையும் எப்போ நீங்கள் அதில் பார்க்குறீங்களோ பார்க்கும்போது அப்போ இது செல்ஃபோன் அப்படிம்பீங்க. ரேடியோ, ரேடியோ வேலை செய்கிறதுனால அதை ரேடியோன்னு சொல்கிறோம். நம்ம கையில் கட்டியிருக்கிற இந்த கை கடிகாரத்தை பார்த்து இது வாட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நேரத்தை வாட்ச் பண்ண உதவுறதுனால அதை வாட்ச்னு சொல்லலாம். ஷர்ட்டை ஷர்ட்னு சொல்கிறோம், கிளாஸஸை கிளாஸஸ்னு சொல்கிறோம். அப்போ ஆண்டவரை ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமென்றால் ஆண்டவருக்குள் காணப்பட வேண்டிய குணங்கள் காணப்பட வேண்டும். செல்போனில் செல்போனுக்குரிய தன்மை காணப்படாவிட்டால் செல்போன்னு சொல்லுவோமா? நீங்களே சொல்லுங்க. நீங்கள் கையில் கட்டியிருக்கிற வாட்சில் வாட்சுக்கு இருக்க வேண்டிய தன்மைகள் காணப்படாமல் இருக்குமானால் வாட்சுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர் என்பதற்கான தன்மைகள் இல்லாவிட்டால் அதை கம்ப்யூட்டர்னு சொல்லுவீங்களா? நீங்களே சொல்லுங்க. ஆண்டவருக்குள் ஆண்டவரில் காணப்பட வேண்டிய குணங்கள் காணப்படவில்லை என்றால் ஆண்டவர் என்று சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த பொருட்கள் தனக்குள் காணப்படுகிற தன்மைகளின் அடிப்படையில் அதற்கொரு பெயரை பெறுகிறது. ஆண்டவர் தனக்குள் இருக்கின்ற குணாதிசயங்களினாலே ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறார் என்றால் ஆண்டவருக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன? முதலாவது, அவர் பரிசுத்தர். யாருங்க? பரிசுத்தர். காம, குரோத, லோக, மோக, மத மாச்சரியங்கள் இல்லாதவர் தேவன். யார் இந்த தேவன்? பரிசுத்தத்தோடு விளங்குபவர்தான் தேவன். அடுத்தது, யார் தேவன்? சர்வலோகத்தையும் உண்டாக்கினவர்தான் தேவன், சிருஷ்டிகர்த்தர். யார் தேவன்? மரணம் இல்லாதவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கின்றவர்தான் தேவன். யார் தேவன்? மனிதனை மனப்பூர்வமாக அன்பு கூறுகிறவர்தான், அன்பின் சொரூபியாகிய தேவன். யார் தேவன்? அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருப்பவர்தான் தேவன். எங்கும் நிறைந்தவர், எல்லா இடத்திலும் இருப்பவர்தான் தேவன். யார் தேவன்? பாவியை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்ல முடிந்தவர்தான் தேவன். இப்பொழுது அந்த மனிதன் என்ன சொல்லி வந்திருக்கிறான்? எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும். போது எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னது? இந்த வாழ்க்கை நித்தியமானது அல்ல. நான் இப்போது உயிரோடு இருக்கிறேன், ஆனால் இந்த பூமி மீது நிரந்தரமாய் அப்படி இருக்க முடியாது. நிச்சயமாய் ஒரு நாள் வரப்போகிறது, அன்று நான் இந்த பூமியை விட்டு போயாக வேண்டும். ஏதோ ஒரு நாள் வரும்போது நான் மரித்து போக வேண்டும். அப்படி இங்கே நான் கண்ணை மூடினால் பரலோகத்திலே கண்ணை திறக்க வேண்டும். அப்படி நான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் யாராவது ஒருவர் எனக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த வழியை காண்பிப்பவர் இயேசு கிறிஸ்துதான் என்று இந்த சிறுவன் நம்பி இயேசுவனிடத்திற்கு வந்தான். இயேசு யார்? அவரே பரிசுத்தமானவர், காம, குரோத, லோக, மோக, மத மாச்சரியங்கள் இல்லாதவர். இயேசு யார்? அவரே சர்வ சிருஷ்டி கர்த்தா, சர்வலோகத்தையும் உண்டாக்கினவர். யார் சிருஷ்டித்தவரோ அவருக்குத்தான் சிருஷ்டிகள் கீழ்ப்படியும். அப்படித்தானே? யார் சிருஷ்டித்தாரோ அவருக்குத்தான் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் கீழ்ப்படியும். இயேசு சிருஷ்டிகர்த்தா என்று எப்படி சொல்ல முடியும்? மனிதனை யார் சிருஷ்டித்தார்? தேவன்தான் சிருஷ்டித்தார். அந்த தேவனுக்குத்தான் இந்த சரீரம் கீழ்ப்படியும், வேறொருவருக்கும் கீழ்ப்படியாது. ஒத்துக்கிறீங்களா? சிருஷ்டித்தது யாரோ அவருக்குத்தான் சிருஷ்டிகள் கீழ்ப்படியும், எல்லாருக்கும் கீழ்ப்படியாது. சரி, தேவன் இயேசு சிருஷ்டிகர்த்தர் என்று எப்படி சொல்ல முடியும்? அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருந்தால்தான்
தான் சிருஷ்டித்தவைகள் கீழ்ப்படியும். ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு சிருஷ்டிகர்த்தர். யாருக்கு? மனிதனை சிருஷ்டித்தவர் இயேசுதான். இயேசுதான் சிருஷ்டிகர்த்தர் என்று எப்படி சொல்ல முடியும் என்றால், பெத்தானியா என்ற கிராமத்திலே லாசர் என்ற ஒரு நபர் இறந்து போனார். அவனை கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் கூட செய்து விட்டார்கள். அவன் மறித்து போனான். சரீரத்திலே இருந்த ஜீவன் போய்விட்டது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வருகிறார். மறித்துப்போன லாசுருவை எந்த கல்லறையில் வைத்தாரோ அந்த இடத்திற்கு வருகிறார். வந்து, லாசுருவே, லாசுருவே, வெளியே வா என்றார். செத்துப்போய் பிணமாகிப் போய் நாறிப்போயிருந்த அந்த பிணம் யார் பேச்சை கேட்டது? உன்னை சிருஷ்டித்த தேவனின் வார்த்தையை கேட்டது. அவ்வளவுதான், உடனே வெளியே வந்துவிட்டது. லாசரு கல்லறையிலிருந்து எழுந்து வெளியே வந்துவிட்டான். எப்படி சாத்தியமாயிற்று? அவர் சிருஷ்டிகர்த்தர் என்பதனால்தான் சாத்தியமாயிற்று. இரண்டாவது, அவருடைய சீஷர்கள் சமுத்திரத்திலே படகில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுத்திரம் திடீரென்று கொந்தளித்து அலைகள் உயர உயர எழுந்து அடிக்கிறது. எழும்புகிற அலைகள் படகிலே மோதுகிறது. அலைக்கழிக்கப்படுகிற அந்த படகிலே போய்க் கொண்டிருக்கிற சீஷர்களின் உயிர் ஆபத்திலே மாட்டிக்கொள்ள அவர்கள் அந்த புயல் சூழ்நிலையிலே சூறாவளி காற்றிலே மாட்டிக்கொள்ளுகிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் கலிலேய சமுத்திரத்தின் கரையிலிருந்த ஒரு ஹோட்டலில் இருந்தோம். அந்த ஹோட்டலிலிருந்து என் மகன் கலிலேய சமுத்திரத்தை பார்க்கின்றான். பார்த்து கொண்டிருந்த அவன் ஒரு கேள்வி எழுப்பினான். சரி, இதுதானா கலிலேய கடல்? ஆமான்னு சொன்னேன். இவ்வளவு அமைதியா, இவ்வளவு சாஃப்டா இருக்குல்ல, ஆனா பைபிள்ல அலைகள் எழும்பி எழும்பி அடிச்சது, படகுக்குள்ள கடல் தண்ணி புகுந்தது, அவங்களால முன்னேறி போகவே முடியல, உயிர் பயத்தோட சிக்கி தவச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே, ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லையே இந்த கலிலேய சமுத்திரத்துலன்னு கேட்டான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது இதே சமுத்திரம் தானான்னு கேட்டான். ஆமாப்பா, அன்னைக்கு இருந்ததும் இதே சமுத்திரம் தான்னு சொன்ன. அந்த நாட்களில் அந்த சமுத்திரம் எப்படி இருந்ததோ தெரியாது, ஆனா இன்னைக்கு இந்த சமுத்திரம் எப்படி இருக்குன்னு தெரியுது. ரொம்ப அமைதியா இருக்கு. இதுல எப்படி அலைகள் எழும்பி எழும்பி அடைச்சுது? எப்படி அலைகள் எகிரி எகிரி அடிச்சுது? படகே தலைகீழா கவர்ற அளவுக்கு புயல் காத்து வீசுச்சுன்னு சொன்னீங்களா? அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே டேடிங்க என்று கேட்டான். ஒரு நிமிஷம் எனக்குள்ளே அதே கேள்விதான். கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியல. என்ன பதில் சொல்றது இப்ப உனக்கு? கண்ணுக்கு முன்னால அந்த கடலை பார்க்கும்போது என்ன பதில் சொல்ல முடியும்? அது ரொம்ப அமைதியா இருக்கு. அப்புறம் இவ்வளவு அமைதியா இருந்தா, தயவு செஞ்சு கவனிங்க, கலிலேய சமுத்திரம் என்றால் வங்காள விரிகுடா அல்ல, இந்து மகா சமுத்திரமும் அல்ல. கலிலேய சமுத்திரம் என்றால் அது ஒரு நம்ம கண்ணு முன்னாலேயே அதோட அந்த கரையை பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் நமக்கு அதோட எல்லைகளை பார்க்க முடியும். நினைக்கிறேன் ஏறக்குறைய ஒரு 40-50 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பக்கமும் இந்த பக்கமும். அதனால்தான் கனசரேத்து என்றார்கள். பார்க்க ஒரு பெரிய நதியைப் போல இருக்கும். அதாவது சமுத்திரத்தைப் போல இருக்கும், நதியைப் போலவும் இருக்கும். திபேரியா கடற்கரை, கணேசரத்து, கலிலேயா, இந்த 4 பெயர்களும் ஒன்றை குறித்ததுதான். சரி, ஆனா இவ்வளவு அமைதியா இருக்குதே டாடி, அலைகள் எப்படி வந்திருக்கும்? அது எப்படி எழும்பி எழும்பி அடிச்சிருக்கும்? படகு முன்னால போக முடியாம எப்படி இருந்தது? இது எப்படி நடந்திருக்கும்னு கேட்டான். எனக்கு எதுவும் புரியல. அப்போ பதில் சொல்றதுக்கு என்னாலேயும் முடியல. சரி, மத்தியான வேளையில இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தன் கைகளிலே எடுத்து அநேக மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாரோ அந்த பகுதிக்கு நாங்கள் போனோம். அது சமுத்திர கரைக்கு பக்கத்தில் ஒரு இடம். அந்த பகுதியை பார்த்து கலிலேய கடற்கரை தண்ணீருக்குள்ளே போய் அந்த கரை பக்கத்துல, அந்த தண்ணிக்கு பக்கத்துல அங்க கொஞ்ச நேரம் நின்று அந்த சமுத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்சம் பேரு சமுத்திரத்துக்குள்ள ஒரு படகு எடுத்துக்கிட்டு போனாங்க. என்ன படகு? மோட்டர் போட். அதாவது நாம அந்த ஸ்பீட் போட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மோட்டர் போட் எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ள போனாங்க. என்ன நடந்தது தெரியுமா?
அந்த அலையோட வேகத்துக்கு அந்த போட்டு ஈடு கொடுக்க முடியாம தலைகீழாக வந்துருச்சு. எங்க கண்ணு முன்னாலேயே அவங்க லைஃப் ஜாக்கெட் வச்சிருந்ததுனால, அவங்களை மிதக்க வைக்கக்கூடிய அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் அவங்க வச்சிருந்ததுனால அவங்க மிதந்துகிட்டே கையை ஆட்டுறாங்க. ஐயோ, நாங்கள் தள்ளிக்குள்ள மூழ்கிருவோம், பயமா இருக்கு, வாங்க வாங்கன்னு சொல்லி. அப்ப நான் என் பையன்கிட்ட சொன்னேன், இங்க பாரியா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே 100%, ரைட். காலையில் உனக்கு சந்தேகம் வந்து என்ன கேள்வி கேட்டியே, இவ்வளவு அமைதியா இருக்கிற கடல்ல படகு எப்படி தலைகீழா விழுந்திருக்கும், எப்படி அலையடிச்சிருக்கும்னு கேட்டீல்ல. கண்ணு முன்னால அவங்க படகு விழுந்துருச்சு, அவங்க எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்திருக்காங்க. அப்படியே மிதந்து மிதந்து நீந்திக்கிட்டு நீந்திக்கிட்டு நீந்தி கரைக்கு வர வரைக்கும் நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். சோ அந்த மாதிரி எழும்பி எழும்பி அலையடிக்கிற அந்த சமுத்திரத்திலே சீஷர்கள் படவில் பயணித்துக் கொண்டிருந்த போது, அப்படி சீஷர்கள் பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலே நட்ட நடு சமுத்திரத்திலே முன்னேறி போவதற்கு வழியே இல்லாமல் மிகவும் பயந்து கலங்கி நடுங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் தெரியுமா? அவர் சமுத்திரத்தின் மீது நடந்து 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 அருகே சென்றார். சமுத்திரத்தின் மீது நடப்பது யாருக்குங்க சாத்தியப்படும்? யாரால முடியும் ஒரு அசாத்தியத்தை சாத்தியப்படுத்துவது? அசாத்தியங்களை சாத்தியமாக்குவது ஒரே ஒரு தேவனுக்கு மாத்திரமே சாத்தியம். இரண்டாவது, சமுத்திரம் கொந்தளிப்பதனாலே எழுகிற அலைகள் அப்படி இப்படி படகை அடித்து அவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பிரயாணத்தில் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு அந்த சமுத்திரத்தை பார்த்து அமைதலாயிரு என்றார். கொந்தளித்து எழுந்த சமுத்திரம் அமைதியாகி போனது என்றால் என்ன அர்த்தம்? கப்சிப் என்றாகிவிட்டது என்றால் என்ன அர்த்தம்? ஓய்ந்து விட்டது. சிருஷ்டி யாருக்கு கீழ்ப்படியும்? ஒரு சிருஷ்டிகர்த்தருக்கு மட்டுமே கீழ்ப்படியும். அந்த சிருஷ்டிகர்த்தா ஆண்டவராகிய இயேசு. அவரே பரிசுத்தர், அவரே சிருஷ்டிகர்த்தா, அவரே சர்வமும் வியாபித்திருப்பவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சைனாவுக்கு போங்க. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு போங்கள், இயேசுவை ஆராதிக்கிறார்கள். ஜப்பானுக்கு செல்லுங்கள், அங்கும் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு போங்க, இங்கிலாந்துக்கு போங்க, யூரோப்புக்கு போங்க, ஆப்பிரிக்காவில் எந்த மூலைக்கு வேண்டாலும் போங்க. அது மட்டுமல்ல, கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு போங்க, பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த தேசத்துக்கு வேண்டுமானாலும் போங்க, எந்த பட்டணத்திற்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், அங்கே கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் நிச்சயமாய் காணப்படுவார்கள். ஏனென்றால் அவர் சர்வ வியாபியாயிருக்கிறார், எங்கும் நிறைந்தவராயிருக்கிறார், எல்லோரையும் தன்னுடைய பிரசன்னத்தினாலே தாக்கத்தை உண்டாக்கி சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துகிறார். அதனால்தான் எங்கும் நிறைந்திருக்கிறார். நம்மில் அநேகர் தேவன் தேவன் என்பார்களே தவிர ஒரு ஏரியாவை விட்டு அடுத்த ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க பெயர் கூட தெரியாது. ஒரு பகுதியை விட்டு வேறொரு பகுதிக்கு போனால் இவர்கள் பெயர் கூட தெரியாது. ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு போய் அந்த ஜனங்களுக்கு தேவனை குறித்து தெரியுமா என்றால், அவர்கள் உங்கள் தேவனாயிருக்கலாம், ஆனால் எங்களுடைய தேவன் எங்களுக்கு வேறே ஒருவர் இருக்கிறார் என்பார்கள். நான் ஏதோ தம்பட்டம் அடிக்கல, ஆனா சிருஷ்டி எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஒருவரே, பிரபஞ்சத்தின் எல்லா இடத்திலும் இருக்கிறவர், அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான்காவதாக, அவர் மரணமில்லாதவர், அவர் ஜீவனுள்ள தேவன். கண்களால் பார்க்கிறவர், வாயால் பேசுகிறவர், மனதால் புரிந்து கொள்கிறவர், தன்னுடைய செவிகளால் உன்னுடைய பிரார்த்தனைகளை கேட்டு பதில் தருகிறவர். இன்றும் சொல்லுங்க, ஜீவனோடு இருக்கிறவர், மரணமே இல்லாதவர். உண்மையான தேவன் என்பவர் யார்? மரணத்தை ஜெயித்தவர். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், நான் அந்த புருஷன், இந்த புருஷன், யுக புருஷன், அவதார புருஷன்னு என்ன வேணும்னாலும் சொல்லலாம். மரணம் என்று வருகிற போது, மரணத்திற்கு முன்னால் அவர்கள் தோற்றுப்போவார்கள் என்றால் அவங்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இவர்களை விட மரணம்தான் பலமுடையது. இவர்களை விட மரணமே இவர்களை ஜெயிக்கின்ற போது ஒரே தேவன் மாத்திரம்தான் மரணத்தை ஜெயித்தெழுந்தார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதால். மரணத்தை ஜெயித்தவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? எஸ், ஒரே ஒருவர் தான்,
நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ தேவன் என்று சொல்லுகிற போது அந்த தேவனுக்கென்று சில குணாதிசயங்கள் உண்டு. அந்த குணங்களோடு இருக்கிறவர்தான் தேவன். தேவன் அன்பே உருவானவர், அவர் மிகவும் நேசிப்பவர். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் உலகம் முழுவதையும், அதாவது உன்னையும் என்னையும் எவ்வளவோ அன்பு கூர்ந்தார். அதனால்தான் நீயும் நானும் கெட்டுப்போகாமல் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த தேவனே தம்முடைய ஒரே பேரான குமாரனை உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். எதற்காக? நானும் நீயும் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக, நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக. இதில் என்ன காணப்படுகிறது? அன்பு காணப்படுகிறது. தேவன் யார்? அன்பே உருவானவர், மிகவும் அன்பு கூறுகிறவர். அநேகர் அவதார புருஷன் என்கிறார்கள், யுக புருஷன் என்கிறார்கள், அப்படி இப்படி என்கிறார்கள். கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள அன்பு இருக்கா? உங்களுக்குள்ள நிரந்தரமான அன்பு இருக்கா? உங்களுக்குள்ள மரணத்தை ஜெயிக்கிற சக்தி இருக்குதா? உங்ககிட்ட ஏதாவது சக்தி இருக்கா? எல்லா இடத்துலையும் நீங்க இருப்பீங்களா? நீங்க சர்வசக்தி உடையவரா? நீங்க பரிசுத்தரா? யாருன்னு சொல்லுங்க. ஆமான்னு சொல்ல முடிஞ்சவர் இந்த பூமியிலே ஒருவர் இருக்கிறார். எல்லா கேள்விகளுக்கும் ஆம் என்று சொல்லக்கூடியவர் அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்தரா? எஸ். ஆண்டவரே சவால் விட்டு சொன்னார், உங்களில் யாராவது என்னில் பாவத்தை கண்டுபிடிக்க முடியுமா? என்னில் பாவத்தை காட்ட முடியுமா? அவரே கேட்டார், சவால் விட்டார். ஒருவராலும் கூட அவருக்குள் பாவத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் பரிசுத்தர், பிறப்பால் பாவமில்லாதவர், வாழ்வில் பாவமில்லாதவர். காமமும் குரோதமும் லோகமும் மோகமும் மதமும் மாச்சரியமும் எதுவும் இல்லாத ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இந்த சிறுவன் இப்பொழுது யாரிடத்திற்கு வந்திருக்கிறான்? யார் உலகரட்சகரோ? யார் இங்கே உண்மையான தேவனோ? அவரிடத்திற்கே வந்திருக்கும். அங்க இங்கன்னு எங்கேயும் ஓடல. பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி அங்க இங்கன்னு எங்கேயும் சொத்தல. வரவேண்டிய சரியான தேவனிடத்திற்கே வந்து சேர்ந்தான். He came to the right God, right person. நிஜமான தேவனிடத்திற்கு, சரியான, இதுதான் சரியான வார்த்தை, சரியான தேவனிடத்திற்கு வந்து சேர்ந்தான். ஃபர்ஸ்ட் திங் எழுதி கொள்கிறீர்களா? சரியான தேவன். சரியான தேவனிடத்திற்கு வந்திருக்கிறாயா? சரியான விதத்திலே வருகிறாயா? தாமதமாக ஆலயத்திற்கு வருகிறாயா? அப்பப்போ ஆலயத்திற்கு வந்து போகிறாயா என்றால் அது சரியான பழக்கம் அல்ல. தேவனுடைய சன்னிதிக்கு வர வேண்டிய விதம் அதுவல்ல. ஆனால் அந்த சிறுவன் வேகமாக ஓடி வந்தான், அது சரியான விதம். இனி ஒருபோதும் ஆலயத்திற்கு தாமதமாக வராதீர்கள், வேக வேகமாக வந்து விடுங்கள். தேவனுடைய ஆசீர்வதி. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அந்த வாலிபன் வரவேண்டிய உம்மிடத்திற்கே வந்து சேர்ந்தான். வரவேண்டிய விதத்தில் வந்தான். முழங்கால் படியிட வேண்டிய விதத்தில் முழங்கால் படியிட்டான். வைக்க வேண்டிய கோரிக்கைகளை உம்மிடத்தில் வைத்தான். வரவேண்டிய சமயத்தில் சரியாய் வந்தான். எல்லா விதத்திலும் அந்த வாலிபன் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான். நாங்கள் தான் வரவேண்டிய சமயத்தில் வராமல் இருக்கிறோம், வரவேண்டிய விதத்தில் வராமல் இருக்கின்றோம். முழங்கால் படியிட வேண்டிய விதத்திலே முழங்கால் படியிடாமல் இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் இப்பொழுதும் இடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள், என் வாழ்க்கையை மாற்றுங்க, நீதிமானாக நீதி உள்ளவளாக திருத்துங்க. ஜெபிக்கிறவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. என்னுடைய 12வது வயதிலே ஆண்டவரே இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொன்னபொழுது என்னை மாற்றினீர் அல்லவா? அன்று நீர் என்னை மாற்றினதால் தானே இன்று இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறீர். இன்றும் அப்படி கேட்பவர்களை மாற்றுங்க ராஜா. அவர்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க ராஜா. மனமாற்றத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு இறங்கினதற்காக மைஸ்தோத்தரித்து துதித்து இயேசுவின் நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமென். மனிதன் மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரியப்படுத்தும் மோட்சத்துக்கு செல்லும் வழியை போதித்து ஒவ்வொரு சிக்கலுக்கும் பிரச்சனைக்கும் தீர்வு காண்பிக்கும் நன்னடத்தை பெற்ற இளைஞர்களாக மாற்றி அமைக்கும் தேவன் ஆசைப்பட்ட குடும்பமாக உன் குடும்பத்தை நிர்மித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வெறுப்படைந்த ஜீவிதத்தில் இருந்து விடுவித்து நிர் உற்சாகத்தை தொலக்கிவிட்டு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்து குல மத பிராந்திய தத்துவங்களுக்கு விலகி ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் சுத்தமான
ஏராளமாக வசனத்தை கொடுக்கும் தேவனின் ஆலயம், தேவனின் மகிமையால் நிறைந்த ஆலயம், தேவனால் 52 நாட்களில் நிர்மிக்கப்பட்ட அற்புதமான ஆலயம், நம் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய ஆலயம், லட்சத்துக்கு மேல் உறுப்பினர்களை கொண்டு உலகத்திலேயே மிக விரைவாக வளர்கின்ற ஆலயம் நம் கல்வரி டெம்பிள். இந்த அற்புதமான ஆலயத்தை நீங்களும் தரிசியுங்கள். உங்கள் ஜீவிதங்களை சரி செய்து கொள்ளுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.